வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான அன்பாக்சிங் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன அன்பாக்சிங் பாத்தீங்கன்னா, ஒரு போனை தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். என்ன போனு பாத்தீங்கன்னா, போக்கோ S3. இந்த போக்கோ S3 போனை பத்தி ஃபுல் டீடைலா பார்ப்போம். இதோடைய பேர் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்டி கொடுத்துருக்குறாங்க நண்பா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், அப்புறம் சிலிக்கான் கேஸ், அப்புறம் வந்து சிம் எஜெக்டர் டூன் பில், அப்புறம் வந்து ஒரு 33 ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ள ஒரு அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் டைப் சி ஒரு யூஎஸ்பி கேபிளை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நம்ம ஃபோனுக்கு வருவோம் நண்பா. இந்த ஃபோனில் என்னென்னலாம் ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் உள்ள ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க நண்பா. இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்குறாங்க நண்பா. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குறாங்க நண்பா. இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 732G ஆக்டோ கோர் கொடுத்துருக்குறாங்க நண்பா. இந்த ஃபோனோட டிஸ்பிளேனால இந்த ஃபோனோட ப்ராசஸர்னால நம்ம கேமை ஸ்பீடாக வளரலாம் நண்பா. இந்த ஃபோனோட GPU பார்த்தீங்கன்னா Adreno 618. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா Android 10 வெர்ஷனில் ரன் பண்ணுறது நண்பா. இந்த ஃபோனோட ரேம் பார்த்தீங்கன்னா 6GB ரேம். இந்த ஃபோனோட ரோம் பார்த்தீங்கன்னா 128GB. இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் இருக்குது, 6GB ரேம், 64GB ரோம். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா 8GB ரேம், 128GB. மொத்தம் இதில் 3 மாடல் இருக்கு நண்பா. இந்த ஃபோனோட முன்னாடி கேமரா பார்த்தீங்கன்னா குட்டியும் நச்சில் 20 MP கொடுத்துருக்குறாங்க நண்பா. இந்த ஃபோனோட பின்னாடி கேமரா பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்குறாங்க நண்பா. 64 MP வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்குறாங்க நண்பா. அடுத்த கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP அல்ட்ரா ஒயிட் ஹேங்கிள் கேமரா கொடுத்துருக்குறாங்க நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 MP மேக்ரா கேமரா கொடுத்துருக்குறாங்க நண்பா. 2 MP டெப்த் கேமரா கொடுத்துருக்குறாங்க நண்பா. இந்த கேமராவோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவோ பேக் கேமராவோ அட் அ டைமில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம் நண்பா. ஃபோனோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்குறாங்க நண்பா. இது கூடயே பாக்ஸ்குள்ளே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள ஒரு அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க நண்பா. இந்த 6000 mAh பேட்டரினால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் சார்ஜர் நிற்கிது நண்பா. இதுவே நீங்கள் கேம் விளாண்டுருந்தீங்கன்னா 7 லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக சார்ஜர் நிற்கும் நண்பா. ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 இன்பில்ட்டான ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க, அதனால் ஆடியோ குவாலிட்டி பக்காவாக இருக்கும். இதில் மொத்தம் 6 சென்சார் கொடுத்துருக்குறாங்க நண்பா. இதில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான சென்சார் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் தான் நண்பா. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்மளுக்கு வேலை செய்யுது. ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 225 கிராம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வரதில்லை, அதனால் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இதில் இருக்கிற ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 5.1. இந்த ஃபோனோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 18500 ரூபா வருது நண்பா. மீதி 2 மாடலோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விலைமையின சேரும் இறங்கும் அது என்னோட கண்ட்ரோல் இல்லைன்னு நண்பா. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விடையே முடியும் கண்டோம். இந்த விடையே எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பண்ணை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் சேனல் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான விடையில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.